வணக்கம் இது ஜாப் மேக்கர்ஸ் தமிழ் நான் உங்கள் நாகராஜன் இப்போ நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கத்தில் மூன்றாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் ஸோ மொத்தம் அஞ்சு பகுதி இருக்குது இது மூன்றாவது பகுதி ஏற்கனவே ரெண்டு பகுதி பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கேட்ச் ஆகும் சரிங்களா ஸோ நூற்றி எட்டாவது கேள்வி ஏற்கனவே முதல்ல வந்து ஒரு நூற்றி ஏழு கேள்வி பார்த்துருக்கோம் சூரத் பிளவு வரைக்கும் பார்த்துருப்போம் அந்த சூரத் பிளவு அப்படிங்கிறது என்னென்னா சூரத் மாநாடு காங்கிரஸ் மாநாட்டில் நடைபெற்ற மிதவாதிகள் தீவிரவாதிகள் பிளவை தான் பார்க்க போகிறோம் அந்த மிதவாதிகளின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே வந்து மிதவாதிகளின் தலைவராகவும் தீவிரவாதிகளுடைய தலைவர் வந்து பாலகங்காத தலைவரும் அந்த இதை ஏற்றுக்கிட்டாங்க சரிங்களா முஸ்லீம்களுக்கு தொகுதி வழங்க கொண்டு வரப்பட்ட சீர்திருத்த சட்டம் எது அப்படின்னு சொல்லி மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா பாலகங்காதர தலைவர் காங்கிரஸ் இருந்தவர் தான் தீவிரவாதி இயக்கத்தின் தலைவர்னு சொன்னோம் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னாட்சி கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை வந்து பம்பாயில் வந்து தோங்குறார் சரிங்களா தன்னாட்சி இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளித்தவர்கள் ஆர் தாஸ் மோதிலால் நேரு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கத்திற்கு முழு ஆதரவாக அளிச்சிருக்காங்க சென்னையில் தன்னாட்சி கழகத்தின் கிளையை தொடங்கி நியூ இந்தியா அப்படிங்கிற நூலை நடத்தினவங்க யார் அப்படின்னா அன்னிப்பசன்ட் அம்மையார் சரிங்களா ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் லக்னோ மாநாடு எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ ரெண்டு இது நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி கழகத்தை பாலகங்காதத்தில் துவங்குறாரு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல லக்னோ மாநாடு நடந்திருக்கு ஆகஸ்ட் அறிக்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாகாண சட்டமன்றங்களை விரிவுபடுத்த மான்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் அதாவது மின்டோ மாறின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மான்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சரிங்களா உத்தரவின்றி எவரையும் கைது செய்யும் ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது யாரை வேணாலும் எப்போ வேணால் கைது செய்யலாம் ஸோ அந்த சட்டத்தை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியன் வாலாபாக்குங்கிற இடத்துல ஒன்று கூடி போ போராட்டம் நடத்துகிறாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கிய தலைவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் டாக்டர் சத்யபால் டாக்டர் சாய்புதன் கிச்சிலு அப்படிங்கிறவங்கலாம் கைது செய்யப்படுறாங்க அதை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக்கில் போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்தில் ஏகப்பட்ட பேர் கொண்டுடுறாங்க சரிங்களா ஸோ அதனால் வெறுப்படைஞ்ச ரவீந்திரநாத் தாகூர் தனக்கு வழங்கின நைட் வூட் அப்படிங்கிற பட்டத்தை வந்து தோ துறக்கிறார் சரிங்களா வேணான்னு சொல்லிட்டு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா கிளாபத் இயக்கம் அப்படிங்கிற தொடங்குறாங்க அந்த கிளாபத்தி இயக்கத்தை யார் தொடங்குறாங்கன்னா முகமது அலி சவுகத் அலிங்கிற அலி சகோதரர்கள் தான் தொடங்கியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டுது நடந்திருக்கு சாரி மூணுது நடந்திருக்கு அது என்னென்னா ரவுலட் சட்டம் வந்திருக்கு ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்திருக்கு அதே மாதிரி மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் நடந்திருக்கு கிளாபத்து இயக்கம் தொடங்கியிருக்காங்க சரிங்களா அப்புறம் பாலகங்காதர திலகர் அதாவது அவர் மறந்த ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலை அவர் பாலகங்காதர தலைவர் திலகரின் மறைவுக்கு அப்புறம் காங்கிரஸ்க்கு தலைவராக யார் வர அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வரார் சரிங்களா சத்தியாகிரகம் என்பது உண்மை மற்றும் அகிம்சையை அடிப்படையாக கொண்டது ஸோ சத்தியாகிரகம் எதை அடிப்படையாக கொண்டே கேட்கலாம் உண்மை மற்றும் அகிம்சை கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்குகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சரிங்களா அடுத்து வரிகுடா இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்குகிறாரு உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் நடந்த சம்பவம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌரி சாரா சம்பவம் அப்படிங்கிறது அதாவது ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது அகிம்சை வழியில் போராடணும்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பார் அப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பேரணி நடந்திருக்கும் அதில் விவசாயிகளை வந்து தாக்கவுமே விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கோவம் அடைஞ்சு ஒரு காவல் நிலையத்தை எரிச்சிருவாங்க இருபத்தி ரெண்டு போலீஸ்காரவங்க செத்து போயிடுவாங்க ஸோ அந்த சம்பவம் தான் சௌரி சௌரா சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அப்புறம் தாஸ் மோதிலால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சுயராஜ்ய கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தோற்றுவிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாஸ் அந்த கட்சியை தோற்று ஒரு மறைஞ்சு போயிடுறதுனால அந்த கட்சியும் கலைச்சிட்றாங்க சரிங்களா மான்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் சொல்லிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கா இந்தியாவில் வந்து கரெக்டாக அந்த சட்டம்லாம் பின்பற்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக சார் ஜான் சைமன் அப்படிங்கிற தலைமையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தூதுக்குழு ஏழு பேர் அடங்கிய தூதுக்குழு வருது அதான் சைமன் குழு சிறைச்சாலை படத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைமன் குழு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒத்தியை நடத்துவாங்க அதில் ஒருத்தர் வந்து வேம சொல்லிடுவர் இல்லை அவங்க தப்பாக தான் நடத்துகிறாங்கன்னு ஸோ அவங்களையும் சுட்டு கொண்டுருவாங்க சரிங்களா ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஸோ சைமன் குழு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் வராங்க சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் வர சைமனே திருவிச்சல் அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் வந்து பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் கலந்துக்கிறாரு ஸோ அவங்களை வந்து தடியடி நடத்தி லாலா லஜபதி ராயை கொண்டுறாங்க சரிங்களா பூரண சுதந்திரம் பெறுவதே இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கம் இது எந்த காங்கிரஸ் மாநாட்டில் சொன்னதுன்னு கேட்பாங்க லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் அறிவித்தாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யார்னா நேரு அவர்கள் வந்தே மாதரம் பாடலுக்கிடையில் ராவி நதிக்கரையில் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டது இந்த ராவி நதிக்கரை இப்ப பாகிஸ்தானில் இருக்கு சரிங்களா சரி முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஃபஸ்ட்டு ராவி நதிக்கரையில் வந்து இந்த மூவர்ண கொடி இப்ப இருக்கக்கூடிய கொடியை ஏசி இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறில் ஆறுல முதல் விடுதலை நாளாக கொண்டாடி இருக்காங்க காந்தியடிகள் துவங்கிய இயக்கம் என்ன சட்டமறுப்பு இயக்கம் அதாவது எந்த சட்டத்தையுமே நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சட்ட மறுப்பு இயக்கம் சரிங்களா காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து உப்பு சத்தியாகிரத்தை எப்போ தொடங்கினாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு ஒரு மாதம் நடந்திருப்பாங்க ஏப்ரல் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா தண்டி குஜராத்தில் இருக்கக்கூடிய தண்டிங்கிற இடத்துல உப்பு காய்ச்சிருப்பாங்க சரிங்களா மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சபர்மதி ஆசிரமத்துலேருந்து குஜராத்தில் இருக்க இந்த தண்டி வரைக்கும் ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவு வந்து நடந்தே போயிருப்பாங்க எழுபத்தி எட்டு பேர் அந்த நடைபயணத்தில் கலந்துக்கிட்டாங்க தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி தலைமையில் இருந்து சரிங்களா தஞ்சை மாவட்டம் வேதாரண்யம் வரை நடந்தே போயிருப்பாங்க நூறு பேர் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க சரிங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லண்டன் நகரில் முதல் வட்டவேசை மாநாடு நடைபெற்றது இதில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் சார் யாருமே கலந்து கொள்ளாதனால அந்த வட்டமேசை மாநாடு தோல்வியடைந்துச்சு அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா காந்தி இருவின் ஒப்பந்தம் அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை நீங்கள் சொல்கிறதுக்குலாம் அங்கே ஒத்துக்கிறோம் உப்பு கச்சலுக்கெல்லாம் நீங்கள் வந்து வரியெல்லாம் தர தேவையில்லை அப்படி இப்படின்னு சொல்லி காந்தி இர்வின் ஒப்பந்தம் போட்டாங்க ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த இரண்டாவது வட்டமேசை மாநாடு அதே லண்டனில் வந்து காந்தியடிகள் கலந்துக்கிறாங்க இருந்தாலுமே அவமானப்படுத்தப்பட்டு காந்தி காந்தியடிகள் சரிங்களா அதுக்கப்புறம் வகுப்புவாத அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு சரிங்களா ஸோ அந்த மெக்டோனால்டு அப்படிங்கிறவர் தான் இங்கிலாந்து பிரதமராக இருந்தவர் அப்போ ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அவர் வந்து வகுப்புவாத அறிக்கையை வெளியிடறாரு அந்த இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து உண்ணாவிரதம் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அது என்ன அந்த இது வகுப்புவாத அறிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு நல்ல சட்டம்தான் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு தனி ஒதுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் தான் வகுப்புவாத அறிக்கை இது வந்து அம்பேத்கர் ஏற்றுக்கிறார் ஆமாம் அது கரெக்டு தான் எங்களுக்கு தனித்தொகுதியெல்லாம் ஒருக்கி கொடுங்க நாங்கள் வந்து அதை நல்லா பார்த்துக்குறோன்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு ஆனால் அது காந்தியடிகளுக்கு பிடிக்காதனால இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி வகுப்புவாத அறிக்கையை வெளியிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்கள் இந்து மதத்திலேருந்தே விலகி போயிருவாங்க ஸோ அதனால் வந்து அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காந்தியும் அம்பேத்கரும் உட்காந்து பேசிட்டு பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தனி தொகுதியெலாம் வேணாம் இருக்கிற தொகுதியிலே ஒரு குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு தர்றோம் இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சியில் ஒதுக்கியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடஒதுக்கீடு வேணால் தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த காந்தி அம்பேத்கருடைய பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க அதனால் உண்ணாவிரதத்தை கலைச்சிட்றாரு சரிங்களா மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற வருடம் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இந்திய அரச சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு ஒம்பது மாநிலங்கள் முதல்ல இருந்தது பார்த்திங்கன்னா வெறும் பதினாலு மாநிலங்களாக இருந்திருக்கு அதில் ஒம்பது மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காங்கிரஸ் ஜெயித்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஸோ முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னா இருக்கார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க அந்த ஒம்பது மாநிலங்கள்லையும் அந்த காங்கிரஸ் கட்சி ராஜினாமா பண்ண நாளை தான் வந்து மிகச்சிறந்த ஒரு நாள் அதாவது விடுதலை இந்தியாவின் விடுதலை நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாரு மு முகமது அலி ஜின்னா சரிங்களா ஆக்சுவலாக இந்தியா பாகிஸ்தான் பிரிகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேரு அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இடைக்கால அரசு அதை பற்றி பின்னாடி பார்ப்போம் நம்ம சரிங்களா ஸோ முகமது அலி ஜின்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாகூர் நடைபெற்ற மு முஸ்லீம் லீக் மாநாட்டில் தான் தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க சரிங்களா ஸோ ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மின்டோமார்லி சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதே மாதிரியே தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கும் தனி தொகுதி வேணும்னு கேட்டிருப்பாங்க இந்த சட்டங்களையெல்லாம் அவங்க வந்து ஏற்றிருந்தாங்கன்னு வைங்களேன் இந்நேரம் பார்த்தீங்கன்னா பெரிய கலவரம்லாம் வந்திருக்காரு எங்களை தனியாக பிரித்து விடுங்க அப்படிங்கிற கலவரமே வந்திருக்காது ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்தியா கூட தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லாம் இருந்திருக்கும் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளாக இருக்குது சரிங்களா ஸோ ஏன்னா பலுசிஸ்தான் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து இப்போயும் பெட்ரோலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அது தெரியாமல் இப்போ வந்து காந்தியடிகளும் நேருவும் செயல்பட்டதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடுச்சு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு மூணு நாடாக பிரிஞ்சிருச்சு சரிங்களா சரி இந்தியர்களை இரண்டாம் உலகப் பொருள் ஈடுபடுத்திய ஆங்கில அரச பிரதிநிதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லின்னித்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காங்கிரஸே காங்கிரஸை திருப்தி செய்கிறதுக்காக லி கோ வழங்கிய உறுதிமொழிகள்லாம் ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷல் சார் ஸ்டாபோர்டு கிரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில் வந்து ஒரு தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு வராங்க அதாவது நீங்கள்லாம் அமைதியா இருங்க நாங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறோன்னு சொல்லி சொல்கிறதுக்காக தூதுக்குழு வராங்க அந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை காந்தியடிகள் எப்படி கிண்டல் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அதாவது அவங்க ஆட்சியே முடியப்போகுது ஆங்கில அரசே இந்தியா விட்டு கிளம்ப போகுது அப்படி இருக்கும்போது நான் அவங்கள வந்து நல்லா பார்த்துக்குறோன்னு சொல்லி உறுதிமொழி தர்றதுனால திவாலாகி கொண்டிருக்க வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா ஸோ இதில் இருக்க கேள்விகள்லாம் உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சுருந்துச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் கூட உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் இந்த பிடிஎஃப் வேணால் கீழே எப்படி வாங்கணும்னு ஒரு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு வேணும்னா தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க சரிங்களா வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்கள்ட வந்து விடைபெறுவது நான் நாகராஜன் டாட்டா